வணக்கம் JMOL application இல் script console மற்றும் script commandகள் குறித்த spoken tutorialக்கு நல்வரவு இந்த tutorialல் நாம் கற்கப் போவது script commandகள் எவ்வாறு script console windowவை பயன்படுத்துதல் script commandகளை பயன்படுத்தி மாதிரியின் displayவை மாற்றுதல் panelல் உரை வரிகளை காட்டுதல் இந்த tutorialஐ தொடர உங்களுக்கு JMOL applicationல் மூலக்கூறு மாதிரிகளை உருவாக்கவும் திருத்தவும் தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான tutorialகளை எங்கள் வலைத்தளத்தில் காணவும். இந்த tutorialஐ பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது Ubuntu இயங்குதளம் பதிப்பு 12.04, JMOL பதிப்பு 12.2.2, Java பதிப்பு 7. JMOL panelல் displayவை பின்வருவனவற்றை பயன்படுத்தி மாற்றலாம். மெனு பாரின் தேர்வுகள், pop-up மெனுவின் தேர்வுகள், அல்லது script consoleல் scripting commandகள். மெனு பார் மற்றும் pop-up மெனுவை பயன்படுத்தி displayவை மாற்றுவதை முன் tutorialகளில் கற்றோம். இந்த tutorialல் script commandகளை பயன்படுத்த கற்போம். commandகளின் ஒரு தொகுப்பு script command எனப்படும். பேனலில் மாதிரியின் displayவை script commandகள் கட்டுப்படுத்துகின்றன. RASMOL programஐ சார்ந்த ஒரு command languageஐ JMOL பயன்படுத்துகிறது. அம்மாதிரியான commandகளை எழுதுவது scripting எனப்படும். JMOL scripting languageன் ஆவணம் மற்றும் commandகளின் பட்டியல் இந்த இணைப்பில் கிடைக்கும். இப்போது script commandகளை பயன்படுத்துவதை காண்போம். script commandகள் script console windowவில் type செய்யப்படுகின்றன. Script console என்பது JMOLன் command line interface ஆகும். இது menu barல் fileக்கு கீழே console தெர்வில் உள்ளது. இது திரையில் propane மாதிரியை கொண்ட JMOL application window. இப்போது displayவை மாற்ற script consoleலை பயன்படுத்த கற்போம். script console windowவி திரக்க menu barல் file menu மிது கிளிக் செய்க. கீழரங்கு பட்டியலில் கீழே வந்து console மிது கிளிக் செய்க. திரையில் JMOL script console window திரக்கிறது. script console window commandகளை type செய்ய ஒரு உரை பகுதியை கொண்டுள்ளது. windowவின் அடியில் script editor windowவை திரக்க ஒரு button உள்ளது. மற்ற buttonகளாக variables, clear, history மற்றும் state ஆகியவையும் இந்த windowவில் உள்ளன. கிடைக்கும் script commandகளின் பட்டியலை காட்டும் பக்கத்தை திரக்க Help button மீது கிளிக் செய்க. இந்த windowவை மூட OK button மீது கிளிக் செய்க. இப்போது சில எளிய script commandகளை எழுத முயற்சிப்போம். இந்த commandகளை எழுதுவதை காண்போம். script console windowவில் $ promptக்கு பின் commandஐ type செய்வோம். script commandகள் ஒரு command வார்த்தையுடன் ஆரம்பிக்கின்றன. இடைவெளியில் பிரிக்கப்பட்ட பாராமீட்டர்களின் ஒரு தொகுப்புடன் தொடர்கிறது. வரி முடிவு எழுத்து அல்லது செமிகோலனுடன் முடிவடைகிறது. கமாண்டை டைப் செய்வதை முடிக்கும் வரை அந்த கமாண்ட் சிவப்பு நிறத்தில் தோன்றும். அந்த கமாண்டை செயல்படுத்த விசைப்பலகையில் Enter விசையை அழுத்துக. கன்சோலை பெரிதாக்கி காட்ட KMAX Screen Magnifierஐ பயன்படுத்துகிறேன். உதாரணமாக புரோபேனின் அனைத்து கார்பன்களின் நிறத்தையும் ஆரஞ்சாக மாற்ற script console windowவில் கர்சரை வைக்கவும். $ promptல் type செய்க select carbon semicolon color atoms orange. விசைப்பலகையில் enter விசையை அழுத்துக. பேனலில் உள்ள புரோபேன் மாதிரி இப்போது அனைத்து கார்பன்களையும் ஆரஞ்சு நிறத்தில் கொண்டுள்ளது. இப்போது அனைத்து பிணைப்புகளையும் நீல நிறத்தில் மாற்ற $ promptல் type செய்க select all bonds semicolon color bonds blue. என்டரை அழுத்துக. புரோபேன் மாதிரியின் அனைத்து பிணைப்புகளும் இப்போது நீல நிறத்தில் இருப்பதை கவனிக்கவும். அடுத்து பிணைப்புகளின் அளவுகளை மாற்றலாம். $ promptல் type செய்க wireframe 0.05. ஆங்ஸ்ட்ராம்களில் பிணைப்புகளின் ஆரத்தை குறிப்பிட தசம எண் பயன்படுகிறது. என்டரை அழுத்துக. புரோபேன் மாதிரியில் பிணைப்புகளின் அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை கவனிக்கவும்.
அதேபோல பிணைப்புகளின் அளவை அதிகரிக்க ப்ராம்ப்டில் டைப் செய்க வயர்ஃப்ரேம் 0.1 மீண்டும் பிணைப்புகளின் அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை கவனிக்கவும் அணுக்களின் அளவை மாற்ற கமாண்ட் ஸ்பேஸ் ஃபில் ஐ தொடர்ந்து ஒரு தசம எண்ணை பயன்படுத்துவோம் டாலர் ப்ராம்ப்டில் டைப் செய்க ஸ்பேஸ் ஃபில் 0.2 ஆங்ஸ்ட்ரோம்களில் தசம எண் அணுவின் ஆரத்தை குறிப்பிடுகிறது என்டரை அழுத்துக ப்ரோபேன் மூலக்கூறில் அணுக்களின் அளவு குறைந்திருப்பதை கவனிக்கவும் அதேபோல அணுக்களின் அளவை அதிகரிக்க டைப் செய்க ஸ்பேஸ் ஃபில் 0.5 என்டரை அழுத்துக அணுக்களின் அளவில் மாற்றத்தை காணலாம் மாறாக CPK-ஐ தொடர்ந்து சதவிகிதம் அல்லது தசம எண்ணை கொண்ட கமாண்டையும் பயன்படுத்தலாம் சதவிகிதமானது அணுவின் வாண்டர்வால்ஸ் ஆரத்தை குறிக்கிறது உதாரணமாக டைப் செய்க CPK 20% பின் என்டரை அழுத்துக அணுக்களின் அளவில் மாற்றத்தை கவனிக்கவும் ஜேமோல் பேனலில் உரையின் வரிகளை காட்ட கமாண்ட்களையும் எழுத முடியும் செட் எக்கோவுடன் உரை வரிக்கான கமாண்ட் ஆரம்பிக்கிறது இதை தொடர்ந்து திரையில் உரையின் இடம் உள்ளது உதாரணமாக பேனலின் மேலே மையத்தில் மூலக்கூறின் பெயரை புரோபேன் என காட்டுவோம் எனவே டைப் செய்க செட் எக்கோ டாப் சென்டர் செமிகோலன் எக்கோ புரோபேன் பின் என்டரை அழுத்துக பேனலின் மேலே மையத்தில் புரோபேன் என்ற உரை காட்டப்படுவதை காண்க பேனலில் மற்ற உரை வரிகளையும் காட்ட முடியும் உதாரணமாக பேனலின் கீழே இடது மூலையில் சில உரைகள் எனக்கு வேண்டும் டாலர் ப்ராம்ப்டில் டைப் செய்க செட் எக்கோ பாட்டம் லெஃப்ட் செமிகோலன் எக்கோ திஸ் இஸ் எ மாடல் ஆஃப் புரோபேன் என்டரை அழுத்துக பேனலின் கீழிடது மூலையில் உரைவரியை காணலாம் காட்டப்படும் முறையின் நிறம் அளவு மற்றும் ஃபாண்டையும் மாற்ற முடியும் உதாரணமாக எனக்கு இந்த உரை ஏரியல் இட்டாலிக் ஃபாண்டில் வேண்டும் டாலர் ப்ராம்ப்டில் டைப் செய்க ஃபாண்ட் எக்கோ 20 ஏரியல் இட்டாலிக் என்டரை அழுத்துக இது உரையை ஏரியல் இட்டாலிக் ஃபாண்ட்டுக்கு மாற்றும் உரையின் நிறத்தை மாற்ற கலர் எக்கோவை தொடர்ந்து நிறத்தின் பெயரை பயன்படுத்துவோம் எனவே டைப் செய்க கலர் எக்கோ எல்லோ பின் என்டரை அழுத்துக ஃபாண்ட் நிறத்தில் மாற்றத்தை கவனிக்கவும் அதேபோல மேலும் பல கமாண்ட்களை ஆராய்ந்து மாற்றங்களை கவனிக்கவும் சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது ஸ்கிரிப்ட் கமாண்ட்கள் மற்றும் ஸ்கிரிப்ட் கன்சோல் மேலும் கற்றது ஸ்கிரிப்ட் கமாண்ட்களை பயன்படுத்தி மாதிரியின் காட்சி பண்புகளை மாற்றுதல் பேனலில் உரை வரிகளை காட்டுதல் பயிற்சியாக 3 மெத்தில் பென்டேன் மாதிரியை உருவாக்குக பின் வருவனவற்றை செய்ய ஸ்கிரிப்ட் கமாண்ட்களை பயன்படுத்துக அனைத்து ஹைட்ரஜன்களின் நிறத்தையும் நீலமாக மாற்றுக அனைத்து பிணைப்புகளின் நிறத்தையும் சிவப்பாக மாற்றுக மேலும் மூலக்கூறை ஸ்பின்க்கு அமைக்கவும் இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும் இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா நன்றி